வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசின் குரூப் ஃபோர் வேலைவாய்ப்புக்கான தேர்வு முடிவுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். குரூப் ஃபோர் தேர்வு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்றது. ஆனால் அக்டோபர்லேயே ரிசல்ட் வெளியிட போகிறோம்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் சொன்னது மட்டும்தான், ஒன்றும் வெளியிட போல. 7 மாதமாகி இன்னும் ரிசல்ட் வரலைங்க. தேர்வர்கள்லாம் கவலையோடு காத்துட்ருக்காங்க. குரூப் ஃபோர் ரிசல்ட் ரேங்கிங் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது அடிப்படையில் தான் தேர்வு பட்டியல் தயார் பண்ணியிருக்காங்க. குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா 135+ இருந்தாலே போதும். என்னையா நீங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோர் ரிசல்ட் பரவ தயாராகவே இருங்க. அதிரடி முடிவு எடுத்த டிஎன்பிஎஸ்சி தலைவர். ஏன்னா இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட்டு தயாரிக்கும் பண்ணி தொடங்கியாச்சு. குரூப் ஃபோர் ரிசல்ட் தாமதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இடையில் பார்த்தீங்களா குரூப் டூவோட எக்ஸாம் போயிட்டுருந்துச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. திட்டமிட்டபடி வந்து பிப்ரவரி முதல் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. 7 மாதம் ஆகியும் டிஎன்பிஎஸ்சி ஒன்றும் குரூப் ஃபோர் முடியல, வெளியிடல. ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 145+ இருந்தாவே போதும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 135+ இருந்தால் போதுங்க. அதாவது இன்றைக்கி 4/2/2023 இன்றைக்கி தேதி ரிசல்ட் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. குரூப் ஃபோர் ஓஎம்ஆர்சி கரெக்ஷன் ஷீட் வந்து பணி முடிந்து விட்டதா, டிஎன்பிஎஸ்சி அதிர்ச்சி கொடுத்த டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் மகிழ்ச்சி. குரூப் ஃபோர் ரிசல்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. பிப்ரவரி 7 வெளியாகும். இன்னும் சில தினங்களிலே வெளியாகும், இல்லை இன்றைக்கி மாலைக்கு கூட வெளியிடலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. தேர்வுகள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவலுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.